ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரோணா அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த லைவ் டெஸ்ட்டில் வந்து நைன்த்து புக்கு புதிய சமைச்சர் புத்தத்தில் தமிழில் இயல் ஏழுலேருந்து ஒரு நாற்பது வினாக்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் சரியா ஸோ கேள்வி நான் பதில் நீங்கள் அப்படின்ற கான்செப்டில் ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட நம்ம லைவ் டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கு நான் லிங்க்கு ப்ளேலிஸ்ட் லிங்க்க்கு நான் கே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் லைவ் முடித்த பிறகு போய் நீங்கள் பாருங்கள் அதேமாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து ரெகுலராக ஒன் பை ஒன்னாக பார்க்கணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் நம்ம அகடமெமே டெலிகிராம் சேனல் லிங்கு நான் கொடுக்குறேன் த்ரோனா மிஷின் அந்த சேனலில் போய்ட்டு நீங்கள் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதில் நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே வரும் சரிங்களா பிள்ளைங்க இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஓகே நம்ம லைவ் டெஸ்ட்டுக்கு போயிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா ஒரு லைவ் டெஸ்ட்ன்றது எதுக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் எப்படிலாம் வினாக்கள் கேட்பாங்க ஓகேவா ஸோ எக்ஸாம் இதில் நம்ம படித்தோம் அப்படின்னா இதுலேருந்து எத்தனை கொசு எக்ஸாமுக்கு வரும் ஓகேவா ஸோ நம்ம இது முடிச்சா அந்த ஏலையை கம்ப்ளீட் பண்ணோம் அந்த மாதிரி எந்த நோக்கத்துக்கும் இந்த லைவ் டெஸ்ட்டு கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க ஓகே நான் கூட ஒரு கொஸ்டினா எக்ஸாமில் கேட்பாங்களாம் கிடையாது ஓகேவா ஸோ அப்போ அப்போ லைவ் டெஸ்ட் எதுக்கு சார் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க ஓகேவா ஒரு நாற்பது வினாக்கள் கேட்கும்போது அது எவ்வளோ நீங்கள் பதில் சொல்ல முடியுது அப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய ப்ரிப்ரேஷன் இருக்குது இன்னும் எவ்வளோ படிக்கணும் படித்தது நம்ம வந்து ஆழ்ந்து படிச்சிருக்குமா மேலோட்டமாக படிச்சிருக்கோமா படிக்கும்போது நம்ம குழப்பம் வரல ஆனால் டெஸ்ட்டு போடும்போது நம்ம குழப்பம் வருது அப்போ குழப்பம் வராதளவுக்கு எப்படி படிக்கணும் இந்த மாதிரி நீங்களே நீங்கள் நீங்களே உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த லைவ் டெஸ்ட் வேறு எது இதுலேருந்து நான் சொல்ல பாருங்கள் ஒரு கொஸ்டின் கூட எக்ஸாமுக்கு கேட்க மாட்டாங்க ஓகேவா ஏன்னா உத்தரவாதம் கிடையாது கேட்கலாம் கேட்காமலும் போகலாம் ஏன் நம்ம அந்த கேட்கலாம் கேட்காம கேட்கவே மாட்டேன்னு வச்சுங்களேன் அப்போ எதுக்கு சார்னால் இந்த நாற்பது கொஸ்டின் அட்டன் பண்ணுறத வச்சு இதுலேருந்து எக்ஸாமில் இந்த டாப்பிக்லேருந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் உங்களால் பதில் அளிக்க முடியும் அதுக்கு தான் எங்களை தயார்படுத்துகிறோம் ஓகேவா சோ அத ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுகிட்டு தேர்வு அட்டன் பண்ணுங்க ஓகேவா சரி ஓகே இப்போ நம்ம முதல் கொஸ்டின் பாப்போம் இந்திய தேசிய ராணுவத்தின் வான்படை தாக்குதலுக்கான பயிற்சி பிரிவின் பெயர் என்ன இதுக்கு ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி டோக்கியோ கேடட் அடுத்த இரண்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் பண்பாகு பெயரை குறிக்கும் தொடரியது ஓகே ஆன்சர் ஆப்ஷன் சி மஞ்சள் பூசி நாள் ஏன்னா மஞ்சள் என்றது ஒரு பண்பு பெயர் நிறப்பண்பு அப்படின்னும் போது மஞ்சள் பூசி நாள் வரும் ஆயிரத்தி மூன்றாவது சரியான பொருளை தேர்ந்தெடுக்க அணங்கு புழை இதுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தெய்வம் சாளரம் அணங்குனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வம் புழைனா வந்து சாலரம் ஓகேவா அடுத்தது நான்காவது வினா மாகால் எடுத்த முன்னீர் போல இவ்வரிகள் எண்ணூலில் இடம்பெற்றுள்ளது இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் B. மதுரை காஞ்சி அடுத்து ஐந்தாவது வினா பொருந்தாத இணையை தேர்ந்தெடு நாளத்துல ஒண்ணு மட்டும் இணை பொருந்தாம இருக்கு எதுன்றதை சூஸ் பண்ணுங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி இரியே அப்படின்னு வந்துருக்கு இரியனால் புகுதல் கிடையாது ஓகே அது என்னன்றதை கே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இல்லையா போய்ட்டு எக்ஸாம் முடி டெஸ்ட் முடித்த பிறகு புக்கில் போய் சர்ச் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ தவறாக இருந்தால் அது என்ன சரின்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேவா ஏன்னா ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாமில் நம்ம மாங்க மாதிரி இந்த மூணு படிச்சிருப்போம் உங்களுக்கு லாபம் இருக்கும் ஆனால் எக்ஸாமில் இரியே என்பதுன்னு சொல்லுன்னு கேட்டுருவாங்க ஓகே அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்போ நம்ம போய் தேடி படிக்கும் போது தான் அது எக்ஸாம்னு கேட்பாங்க சரிங்களா ஸோ அதனால் இந்த தேடல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்குமே கண்டிப்பா வந்து நல்ல மார்க் பண்ணிவிடுவோம் ஆறாவது கேள்வி மாங்குடி மருதனார் எட்டு தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் ஆப்ஷன் சி பதிமூன்று பாடல்கள் அடுத்து ஏழாவது கேள்வி தவறான எண்ணையை தேர்ந்தெடு ஆகுபெயரை பொறுத்து மொத்தம் இந்த பதினாறு வகையான ஆகுபெயரில் இங்கே நாலு கொடுத்துருக்கேன் அதில் ஒன்று மட்டும் தவறாக இருக்குது எதுன்றது சொல்லுங்கள் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி அரை லிட்டர் லிட்டர்னு வந்தாலே முகத்தல் வரணும் ஓகே நம்ம முகத்தை வந்து தண்ணியில் தான் முக்கி எடுப்போம் அப்போ முகத்தல் அப்படின்னா முகத்தை முக்கி எடுத்தல் எதில் தண்ணியில் தண்ணி தான் லிட்டரில் அளக்க முடியும் வேறு எதுவுமே லிட்டரில் அளக்க முடியாது ஓகேவா ஸோ அப்போ முகத்தலை ஆகுபேன்னு வரணும் அடுத்தது எட்டாவது வினா கொய்யானை மேலிருந்து கூற்றிசைத்தால் போலுமே என் நாடு இந்த வரி வந்து எந்த நாட்டை சொல்லுது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி சோழ நாடு அதாவது முத்தோலாயிரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பாடல் இதை ஓகே ஆயிரத்தி ஒன்பதாவது கேள்வி இலக்கண குறிப்பு தருக மகிழ்ந்தோர் மகிழ்ந்தோன்பது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வினையை குறிக்காமல் வினையை செய்த கருத்தாவை குறிப்பதனால இது வினையால் அணைந்த வினையால் அணையும் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்தது பத்தாவது வினா பொரிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும என்ற வரிகள் மதுரையில் டேஷ் இருந்ததை உணர்த்துகிறது மதுரையில் என்ன இருந்தால் சொல்கிறாங்க மதுரையில் நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஓகேவா அது நிறைய கடைங்க நாலங்காடி அல்லங்காடி இது எல்லாமே மதுரையில் இருந்து நம்ம பார்த்துருப்போம் அதில் இந்த வரி வந்து குறிப்பாக எதை உணர்த்து இதில் வந்து இதாம்மா இருந்துச்சு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருந்துச்சுன்னு சொல்லுதா இல்ல ஏதோ சொல்லுது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி வனவிலங்கு சரணாலயம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது பத்தாவது பதினோறாவது வினா தமிழ் பழமொழிகள் என்னும் நூலை இயற்றியவர் யார் டிஎன்பிசில வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் வந்து ஒரு 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 அட்வைஸ் வந்து எல்லாருக்குமே சொல்லுங்கள் ஓகேவா படிச்ச எல்லாருமே டீம் பிஸை வந்து கிளியர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் படிக்கிறாங்க ஆனால் யார் தெளிவாக படிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து தெளிவான மனோடைய அந்த மூணு மனத்தை செலவிட முடியும் ஓகேவா ஸோ நீங்கள் தெளிவாக படிக்கிறீங்களா இல்லை படிக்கிறீங்களான்றத இந்த ஒரு கொஸ்டின் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டினுக்கு எல்லாருமே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அதுக்காக போடாதவங்க க்ளியர் பண்ண மாட்டேங்குது நான் சொல்லலை ஸோ என்ன சொல்ல சொல்லுவார் அப்படின்னா தெளிவான படிப்பு இருக்கணும் ஸோ தெளிவான படிக்கணும் ஓகேவா இப்போ கீவா ஜான்றது எல்லாருமே தெரியும் அந்த கீன்றது குறிலா நெடிலா ஓகேவா ஸோ உடனே வந்து ஆளுங்க வந்து சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி கொஷின்லாம் டீம் விஷயம் கேட்கவே மாட்டோம் ஆகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சரியா நான் சொல் அதுதான் முன்னாடியே சொல்லிட்டு நான் நாற்பது கொஸ்டினுமே எக்ஸாமில் கேட்க மாட்டேன் இங்கே வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வரக்கூடிய கொஷினுக்காக நம்ம கொடுக்கல நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி தயாராகணும் தான் இங்கே கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா ஸோ அப்போ இந்த கொஷினை பார்க்கும்போது சார் இப்போ இல்லாமல் ட்ரிஸ்ட் வைப்பாரு அப்போ நம்ம தெளிவாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிக்க மாட்டேங்க இது சம்மந்தமான எல்லா கொஸ்டின் இதுக்கப்புறம் படிக்கும்போது தெளிவாக படிப்பீங்க அப்போ தெளிவாக படித்தா குழப்பம் வருமா குழப்பம் இருந்தால் எக்ஸாமில் மார்க் வருமா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரியா ஸோ உங்கள் என்னுடைய நோக்கம் வந்து உங்களை இங்கே மார்க் எடுக்கணுது இல்லை இங்கே மார்க்கு குறைச்சு உண்மையான தப்பை நீங்கள் கண்டுபிடிச்சி எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்குது ஓகேவா சரி ஓகே அதனால் வந்து பார்த்தோன்னா உடனே கே கமெண்ட்டில் வந்து சார் இந்த மாதிரி கொஷின்லாம் டீம் மிஸ் கேட்கறதே கிடையாது கேட்கவே மாட்டாங்க நீங்கள் தேவையில்லாமல் ஏன் ரொம்ப டீப்பாக எடுக்கிறீங்க அப்படின்லாம் வந்து கேட்டு கிடக்காதீங்க ஏன்னா அதுக்கான பதில் நான் சொல்லியாச்சு சரியா சரி அடுத்தது பன்னிரெண்டாவது வேணால் ஜப்பானியர்கள் ஒற்றை ஓ சாரி ஒற்றர் படையில் இருந்த வீரர்களை இந்தியாவில் உள்ள ஆங்கிலேய இராணுவத்தை பற்றி ஒற்றறிய நீர்மூழ்கி கப்பல் மூலம் எங்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்

ஸோ புரிசை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் சரிங்களா எங்கள் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் சரியா ஸோ இந்த கிராமத்து ஒரு சிறப்பு என்ன பார்த்திங்க அப்படின்னா நிறைய நாடக நடிகர்கள்லாம் இங்கே அதிகமாக இருப்பாங்க இது நம்ம புக்கில் கூட கொடுத்துருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் புரிசை கிராமத்தில் அதிக நாடக கலைஞர் இருக்காங்கன்றது ஓகேவா ஸோ நோட் பண்ணி வச்சு கூடுதல் தகவல் ஸோ இதில் புரிசை அப்படின்னா மதில் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பனைனா முரசு இதில் புரிசேன்றத ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஓகேவா புரிசைனா புரிசை என்பதுன்னு பொருள் என்ன மதில் ஓகேங்களா நான் அப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி பதினாலாவது ஓங்கி என்ற சொல்லின் பகுபத உறுப்புகளில் ஈ என்பதன் பகுபத உறுப்பிலக்கணம் என்ன இந்த கேன்சர் ஆப்ஷன் சி உடம்படுமை ஓகே யா இவ்வந்தாலே நான் சொல்லியிருக்கேன் அடுத்தது பதினைந்தாவது வினா மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் யார் மதுரை பாட்டுக்கு உரிய தலைவன் அவன் தான் பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னு ஆன்சர் ஆப்ஷன் சி தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்சொழியன் அடுத்தது பதினாறாவது வினா கீழ்கண்டவற்றுள் கூட்டுக்கொள்ள தவறானது எது தவறானது கேட்டிருக்கேன் ஆன்சர் சி எட்டு தொகை நூல்களுள் ஒன்று மதுரை காஞ்சி எட்டு தொகையில் வராது ஓகேங்களா பத்து பாடலில் தான் பெருகு வளமுதரை காஞ்சி சரியா முருகு பொருளாறு பாணரு முண்டை பெருகு வளமுதலை காஞ்சின்னு சொல்லிட்டு வரும் பார்த்தீங்களா அதுதான் அடுத்து பதினேழாவது கொஸ்டின் போச்சம்பள்ளி சந்தை வாரந்தோறும் எந்த கிழமைகளில் கூடுகிறது ஆப்ஷன் பி ஞாயிறு அடுத்த பதினெட்டா தவறான இணையை ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தோவாலை ஏன்னா தோவாலையை வந்து பூச்சந்தே வரணும் ஓகே மணப்பாறைனா மாட்டு சே மணப்பாறை மாடு கட்டி மாய வரும் ஏறு கூட்டி வயக்காட்டை உழுது போடு செல்லக்கன்று அப்படின்னு சொல்லி பாட்டே வரும் அப்போ மணப்பாறைன்னா மாடு நான் போச்சு மணப்பாறை மாடு கட்டி ஓகே ஒட்டன் சத்திரம் காய்கறி காய்கறியை ஒட்டனை இருக்கணும் ஓகேவா அப்போ தான் குழம்பு ருசியாக இருக்கும் நான் போச்சு முஞ்சி போச்சு அய்யலூர் வந்து எனக்கு தெரியாது அதனால ஓம் இருக்குது அடுத்தது பத்தொன்பது வகுப்பறை சிரித்தது எவ்வகை ஆகுபெயர் வகுப்பறை அப்படின்னும் போது இடத்தை குறிக்குது ஓகே அப்ப வகுப்பறை சிரிக்கல வகுப்பறையில் இருந்த மாணவ மாணவிகள் சிரித்தனர் அப்ப இடத்தை சொல்றதுனா இடவகுப்பு பெயர் ஆப்ஷன் பி அடுத்து இருபதாவது கேள்வி இந்திய தேசிய ராணுவத்தின் மகளிர் படையின் பெயர் மற்றும் தலைவர் மகளிர் படையை வந்து என்ன பெயர் சொல்லி அழைச்சாங்க அதனுடைய தலைவர் யார் இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா சி அண்ட் டி வரும் ஆனால் நம்ம கேட்கக்கூடிய வினாக்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஆன்சர் வந்து போடணும் சரியா சப்போஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு தலைவர் மற்றும் படையின் கிட்டந்தேன் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் டி வந்துருக்கலாம் ஓகேங்களா ரெண்டுமே கரெக்டு தான் ஆனால் நான் முதல்ல கேட்டு கேள்வி படையின் பெயர் படையின் பெயர் ராணி படை தலைவர் வந்து கேப்டன் லட்சுமி ஓகேங்களா ஸோ அப்போ என்ன கேள்வின்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து மென்ஷன் பண்ணணும் ஓகேவா சரி ஓகே அடுத்த வினா இருபத்தி ஒன்று பாட்டு ஆராய்ச்சி என்னும் நூலின் ஆசிரியர் யார் பத்துப்பாட்டை ஆராய்ச்சி என்னும் நூலின் ஆசிரியரார் இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் சின்னதாக ஒரு இடம் இருக்கும் சரிங்களா ஸோ இதுவுமே நீங்கள் நல்லா கவனிக்கணும் சிறுசு பெருசுன்றதுலாம் இங்கே முக்கியமே இல்லை ஓகேவா எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவை ஓகேவா ஸோ அப்போ சின்னதாக இருக்குது பெருசுன்றதை விட இது பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் நோட் அந்த புத்தகத்திலே ரொம்ப சின்ன ஃபாண்ட்டாக கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ அதை நம்ம நோட் பண்ணி தான் கண்டிப்பாக போட்டிருக்கலாம் ஸோ நிறைய பேர் நல்ல ஆன்சர் தான் போடுறீங்க ஓகேவா ஸோ பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஆன்சரா சரி ஆன்சர் டி மா ராச மாணிக்கனார் அடுத்தது ஏன்னா அது அந்த அந்த சரணாலயத்தை வந்து சொன்னதான் வந்திருக்கும் அந்த மதுரை இந்த சரணாலயத்தை வந்து இந்த வரியில் இருக்குன்றதை சொல்லியிருப்பார் அவள் அடுத்தது ஐந்து சால்புகளில் இரண்டு எவை எவை என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஐந்து சால்புகள் சான்றாமைக்கான ஐந்து சால்புகள்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அந்த ஐந்துல ரெண்டு இதுன்னு சொல்லி பார்க்கலாம் answer option B நாணமும் இரக்கமும் அடுத்தது இருபத்தி மூணாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது சரியானது சொல்லுங்க பார்க்கலாம் கீழ்கண்டவற்றில் எது சரியானது சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மோஸ்ட்லி வந்து கன்ஃபியூஸ்டாக போடுறீங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டும் தவறு ஓகேவா ஸோ ஏன்னா இந்த கீழே இருக்க வாத்தியை வந்து படிக்க மாட்டிங்கன்னா தப்பு பண்ணுறீங்க பாதி பேர் என்ன அவசரப்பட்டு பகலில் செயல்படும் கடை வீதியை நாலுங்கடி ஆமாம் கரெக்ட் தானே ஓகே இரவில் செயல்படும் கடை வீதினா அல்லங்கடி ஓகே நாலங்கடி அல்லங்காடி ஓகே ரைட் தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படின்னு போட்டுருவாங்க பாதி பேர் சரி பாதி பேர் அப்படி தான் போட்டிருப்பீங்க போட்டு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் என்னென்னா கீழே இருக்கிறத படிக்கணும் ஓகேவா நான் வந்து இதை சுருக்கி வந்து மேலேயே கொடுத்துருக்கலாம் இதை ஏன் கீழே கீழ்கிட்ட கொடுத்துருக்கேன் அப்போ தான் நம்ம ஏன்னா நம்முடைய மைண்டு என்னன்னா முத வரி படிக்கும்போதே ஓரளவுக்கு சேட்டிஸ்ஃபைஆடா அடுத்த வரையும் நம்ம கண்டுக்கவே மாட்டோம் சரிங்களா அதானே உண்மையான விஷயம் அது மாதிரின்னா அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் லைன் என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஓகேவா ஸோ அப்போ எதையுமே செய்வன திருந்த முழுசாக முழுசா படிச்சாதான் முழு மார்க்கு கிடைக்கும் ஓகேவா அடுத்தது இருபத்தி நாலாவது கேள்வி சினையாகு பெயரை குறிக்கும் தொடர் எது பெயர் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி மறிகொழுந்து நட்டான் மறிகொழுந்து என்பது அந்த மரி அந்த செடியுடைய ஒரு பகுதி ஓகேவா அப்போ கார் எடுத்தா கார் காலம் தாளவக பெயர் மஞ்சள் மஞ்சள் நிறப்பண்பு பண்பாக பெயர் வற்றல் தின்றான் அல் விகிதி பெற்ற தொழில் பெயர் அப்போ தொழிலாகு பெயர் ஓகேவா ஸோ அப்போது இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது கொஸ்டின அனலைஸ் பண்ண அப்படின்னா ஓகே இது ஓகே தெரியும் மீதி மூணு என்னன்றதையும் நம்ம நோட் பண்ணணும் ஓகேங்களா அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி போச்சம்பள்ளி சந்தை எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தது போச்சம்பள்ளி சந்தை எத்தனை ஆண்டுகள் பழமையாக இது வந்து ஆன்சர் நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆறாவது கேள்வி கேப்டன் தாசன் சுதந்திர இந்தியாவில் டேஷாக பணியாற்றினார் பணியாற்றினார் எவ்வகை நூல்கள் ஒன்று இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேற்கணக்கு நூல்கள் சார் இது பத்து பாட்டு நூல்களை ஒண்ணுதானு சார் அப்படின்னா ஆப்ஷன் இல்லையா சார் அப்படின்னா அந்த பத்து பாட்டு எதுல இருக்கு பதினெட்டு மேற்கணுக்கள் இருக்கு அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணோம் ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஆறு கிடந்தன்ன அகல் நெடும் தெருவில் பல்வேறு குழாத்து இசை எழுந்த ஒழிப்ப இவ்வரிகள் என் நூலில் இடம்பெற்றுள்ளன ஆறு கிடந்தன்ன அகல் நெடும் தெருவில் பல்வேறு குழாத்திசை எழுந்த ஒழிப்ப

எத்தனை சரி எத்தனை வரிகள் மதுரையை பற்றி குறிப்பிடவில்லை இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க அப்ப இதுக்கு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா மதுரை காஞ்சியில மொத்தம் எத்தனை அடிகள் இருக்குன்னு தெரியணும் அது தெரிஞ்ச பிறகு மதுரையை பத்தி சொல்லக்கூடிய அடிகள் எத்தனைன்னு தெரியணும் அது ரெண்டுத்தையும் கழிச்சா நமக்கு இது வந்துடும் ஓகேவா பண்ணி கேட்ட கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அடுத்து முப்பதாவது கேள்வி தமிழ் மக்கள் துணையுடன் போராடிய நேதாஜியை கண்டு கோபம் கொண்ட ஆங்கில பிரதமர் யார் ஆங்கில பிரதமர்னா பிரிட்டன் பிரதமர் அவ்வளவுதான் ஸோ அப்போ அவர் ஆங்கிலேயர்ன்றதுனால நம்ம இப்படி சொல்கிறோம் அவர் பிரிட்டன் நாட்டு பிரதமர் ஓகேங்களா இந்த கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ சர்ச்சில் வின்சென்ட் சர்ச்சில் சொல்லக்கூடிய அதாவது இரண்டாம் உலக போரின் போது பிரிட்டன் பிரதமராக இருந்தார் ஸோ இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் வந்து இங்கிலாந்து வீழ்ச்சி அடைந்த பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேண்ட் அட்லி அப்படின்றவர் வந்து ஆட்சி மிக்க வருவாரு ஓகே அடுத்து முப்பத்தி ஓராவது கேள்வி இந்திய தேசிய இராணுவம் மணிப்பூர் பகுதியில் கொடியேற்றிய இடம் மணிப்பூரில் எங்கே ஸோ இது ஆன்சரே சொல்லலையா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு சாரிப்பா அடுத்த முப்பத்தி வரும் ஏன்னா ஒரு ஃப்ளோவில் இறங்கிட்ட பிறகு ஆன்சரே மறக்கிற அளவுக்கு வந்துடுது சரியா சரி ஓகே முப்பத்தி இந்திய தேசிய இராணுவம் மணிப்பூர் பகுதியில் கொடியேற்றிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி மொய்ராங் அடுத்த முப்பத்தி ரெண்டாவது கேள்வி இந்தி தேச கூற்று இந்திய தேசிய ராணுவ இருந்த தில்லான் இந்தி தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் காரணம் இந்தி தேசிய ராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள் சூப்பர் இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான் ஓகேவா கூற்று காரணம் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் சொல்லியிருந்தீங்க ஒண்ணு இல்லை கூற்று படிச்சிட்டு நடுவுலிங்க அதனால் அப்படின்ற வார்த்தைய போட்டு அப்படியே அந்த காரணத்தை படிங்க மேட்ச் காரணம் சரி இந்திய படைத்தலைவராக இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார் அதனால் இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள் ஓகேவா தானே சொன்னாரு இதய மற்ற ஆத்மானா அவங்க தான் வலுவை சேர்த்துருப்பாங்க ஒரு உடம்புக்கு இதயம் தான் ரொம்ப பலமானது அப்ப வலு சேர்த்தது எது தமிழர்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரியா ஏன்னா இது இந்த கொஸ்டின் ஈஸியா போட்டுல ஆனா ஒரு சில என்ன பண்ணுவான் கூற்று காரணம் சரி சரியான விளக்கம் சரியான விளக்கம் அல்ல அப்படின்ற மாதிரி எக்ஸாம் கொடுப்பாங்க அப்ப சரியான விளக்கமா விளக்கம் இல்லையான்றத இந்த அதனால் வார்த்தையை நீங்க நடுவில் போட்டு போட்டீங்கன்னா போட்டுடலாம் சரிங்களா சரி கேர்த்தது பதிமூ முப்பத்தி மூணாவது கேள்வி வெறிகமழ் கழனியுள் உளுநர் வெல்லமே இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது இதை நம்ம எதிர்பார்த்துருமா ஏன்னா இந்த மாதிரி வினாக்கள் கூட இப்போ டிஎன்பிசி கேட்குறாங்க ஓகேவா ஒரு வரி முழுக்கவே கொடுத்துட்டு அதில் என்ன பொருளை வந்து உணர்த்துறாங்க நான் லெசன் டீச் பண்ணும்போதே வந்து சொல்லியிருப்பேன் ஓகேவா அந்தந்த வரியை படிச்சுட்டு அதை எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பேன் ஏதை நான் கொடுக்குறேன் அந்த படிமா பொருள் மட்டும் படிச்சுருப்போம்னு சொல்லுவேன் அந்தந்த வரி இதை உணர்த்து என் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு லைவ் கிளாஸுமே வந்து நான் பாடலையும் சேர்த்து மெனக்கெட்டு நான் நடத்துவன் காரணம் என்னென்னா பாடலையும் இப்படி கேட்குறாங்க ஏன்னா நம்ம பசங்களாம் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்குது எதை கொடுத்தாலும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது ஸோ அப்போ கேள்வி என்ன போனா எதை தான் மாதிரி கேட்டு விட்ருவாங்க சரியா கே அடுத்தது முப்பத்தி மூணாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மனம் வீசும் வயலில் உழவர் கூட்டம் வெள்ளமாய் நிறைந்திருந்தது அல்லது நிறைந்திருந்தன இப்போ உழவர் கூட்டம் நிறைந்திருந்தது ஓகேவா அவ்வளோதான் அடுத்தது முப்பத்தி நாலாவது கேள்வி இன்பங்களை துறந்து துறவு போன வேண்டும் என்னும் கருத்து அமைந்த காப்பியம் இது இன்மங்களைத் துறந்து துறவு போன வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் பி சீவக சிந்தாமணி ஓகேங்களா தான் மெயினா வரும் மணிமேகலை கூட நம்ம துறவை பத்தி படிச்சிருப்போம் அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி சீவக சிந்தாமணி ஓகேங்களா அடுத்து முப்பத்தி ஐந்தாவது வீணா இந்தி தேசிய இராணுவம் டேஷின் தலைமையில் டேஷால் உருவா டேஷ் உருவாக்கினர் கொஞ்சம் ஆன்சரை கொஞ்சம் கவனித்து போடுங்க அப்புறம் நீங்கள் ஆன்சர் தப்பாக போட்டு சார் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் டீபிசி கேட்க மாட்டாங்க நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்காதீங்க நீங்கள் கேட்டாலும் அடுத்த அதே மாதிரி தான் கொஸ்டின் எடுக்க போகிறேன் வேறு வழி தெரியலமா ஏன்னா ஒரு அந்த ஒரு இயலேருந்து நாற்பது கொஸ்டின் எடுக்கிறதுக்குள்ளே எந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க நீங்கள் படித்த டாப்பிக்லாம் எதுவாக இருக்கும் நீங்கள் படிக்காத டாப்பிக் எதுவாக இருக்கும் நீங்கள் படிக்கும் போது எதெல்லாம் மிஸ் பண்ணிங்க அதெல்லாம் தான் எடுத்து எடுத்து வைக்கிறதா இருக்குது சரியா இல்லைனா எல்லோரும் நாற்பது நாற்பது எடுத்துகிட்டு வச்சிங்களேன் அப்புறம் அந்த டெஸ்ட்டுக்கு என்ன வேல்யூ ஒரு ரெண்டு மார்க் மூணு மார்க் கம்மியாக எடுத்தால் தான் வாட்டி படிக்கின்ற இன்ட்ரெஸ்ட் வரும் எல்லாமே நாற்பது நாற்பது எடுத்துன்னு வச்சுக்கலேன் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிடும் என்றைக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிறீங்களா அன்றைக்கே படிக்க மாட்டீங்க படித்து நிறுத்துருவீங்க நம்ம தான் எல்லாமே தெரியுதுன்னு சொல்லிட்டு தயவுசுன்னு சொல்கிறேன் நீங்கள் மார்க் நாற்பது நாற்பது அப்படிங்களா ரொம்ப சந்தோஷப்படுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஏன்னா நாற்பது நாற்பது எடுக்கிற வரைக்கும் நீங்கள் போராடிட்டு இருப்பீங்க கடை ஸ்வீட் டெஸ்ட் நாற்பது நாற்பது எடுத்துக்கலாம் ஓகேவா முன்னாடி நாற்பது அதுக்காக யாருன்னா நாற்பது நாற்பது வேண்டிய தப்புன்னு போகிறீங்கம்மா நான் சொல்கிறது சும்மா சொல்கிறேன் ஓகேவா ஏன் அப்படின்னா எடுக்கலாம் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவை ஏன் என்ன பண்ணலாம் அடுத்த வாட்டி எடுத்தாலும் கொடுத்து போயிட்டே இருக்கலாம் சரிங்களா எங்கள் அகாடமி வச்சு டெஸ்ட்லாம் பார்த்தா ஒரு டெஸ்ட் கூட நான் வந்து தொண்ணூறு மாதிரி தமிழில் வந்து தொண்ணூறு ஒரே வாட்டி தான் தொண்ணூத்தொன்று எடுத்தேன் சரியா ஆனால் நான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன் சரி நான் ஃபுல் மார்க் எடுக்கணும் அதாவது சென்டமெண்ட் தான் தான் நம்ம கிளியர் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் வச்சுக்கேன் தெரிஞ்சு தப்புனால் முதலே க்ளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஏன்னா தெரிஞ்ச கொஸ்டின் தப்புன்ட்டு தான் எங்கள் பாதி பேர் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க இதுக்கு ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் சி மோகன் சிங் ஓகே சிங் தலைமையில் தான் ஜப்பானியர்கள் உருவாக்குனாங்க ஓகேவா நம்ம இந்திய தேசிய ராணுவம் போது ஒன்னே இந்தியர்கள் போயிடும் இந்தியர்களே ஜப்பானிலாம் உருவாக்குனாங்க அடுத்து முப்பத்தி ஆறாவது சிந்தாமணியின் இளம்பகங்கள் எத்தனை ரொம்ப டைம் ஓட்டணும் சரி ஓகே முடிச்சுடுவோம் சிவக சிந்தாமணியின் இளம்பகங்கள் மொத்தம் எத்தனை நம்ம வந்து மணிமேங்களையும் சிலப்பதிகாரத்துலையும் உட்பிரிவு வந்து என்ன படிச்சிருப்போம் காதை படிச்சிருப்போம் ஆனால் இங்கே இளம்பகம் நான் போய் ஒரு வாட்டி டீம் பிஸு என்னவா கேட்டாங்கன்னா சிவகசிந்தனின் உட்பிரிவு என்ன

அப்போ ஏமாங்க நாட்டு வளம் எங்கே தெரியுது சீவக சிந்தாமணின்றத நான் வச்சுக்கலாம் ரெண்டு சுழியா மூணு சுழியா கொடுங்க ஆப்ஷனில் பார்த்துக்கலாம் ஆப்ஷனில் வந்து மேலே நமக்கு கஷ்டப்படுத்த மாட்டாங்க டிஎன்பிசி அவங்களே என்ன பண்ணுவாங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க ஆனால் நாங்கள் டுஸ்ட்டே வைப்போம் ரெண்டு சுழினி மூணு சுழினி பண்ணுக்கு பண்ணுன்னு வைப்போம் ஓகே பண்ணுக்கு வந்து பண்ணுன்னு வைப்போம் மாற்றி மாற்றி ரெண்டு சுழிணி மூணு சுழி கூட கன்ஃபியூஸ் பண்ணுவோம் ஆனால் எவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணாலும் நீங்கள் தெளிவாக இருக்கும் சரியா இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி நாமக்கல் இளம்பகம் ஸோ நாமக இதான் முதல் இளம்பகம் நாமகல் என்ற முத்தி இளம்பகம் வரைக்கும் மொத்தம் பதிமூணு இருக்குது அவங்க முதல் இளம்பது அந்த ஏமாங்க நாட்டு வளத்தை வச்சு நாட்டு வளம் தான் கொடுத்துருப்பாங்க அங்கே சொல்லக்கூடிய நாடு என்னென்னா ஏமாங்காத நாடு நம்ம ஏமாங்க நாட்டு வளம் கொடுக்குறோம் அவ்வளோதான் அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் திருத்தக தேவர் குறித்த கூட்டுகளில் தவறானது தவறானதாக சரியானது இதை ஃபர்ஸ்ட் நல்லா படிங்க இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒன்பதாம் தான் கரெக்ட் தான் சமண சமயத்தை தான் ஐஞ்சிருங்கா ஐம்பெரும் காப்பியம் இது ஒன்னே ஒன்று ஓகே ஏன்னா சீவசி தாமி ஐம்பெரும் காப்பியும் ஒன்று தான் சிவசனி விருத்தப்படம் தான் ஓகேவா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் தவறானது அடுத்த அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் மாட்டு தாவணி என்னும் சொல்லில் தாவணி என்பதன் பொருள் என்ன இந்த கொஸ்டின் ரொம்ப டக்குன்னு ஒரு ஞாபகம் என்ன அப்படின்னா அந்த விமல் ஒரு படம் அடிச்சிருப்பாரு படம் தெரியல நல்லா தான் இருக்கா அந்த படம் கூட அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணே உங்கள் காசு தானே கையில் வச்சுட்ருக்கேன் ஓகேவா உங்களை தேடி அலைஞ்சிட்டே இருக்கேனே அப்படின்வான் விமல் விமல் சொல்லுவார் அதுக்கு நம்ம சிங்கம் புலி சொல்லுவார் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இனி எங்கே இருக்க சொல்ல நான் வந்து வாங்கிக்கிறேன் நான் மாட்டு தாவணியில் இருக்கனே நான் மட்டும் என்ன மாட்டு பாவளியில் இருக்கணுன்னு சொன்னேன் நானும் மாட்டு தாவணி அப்படி பின்னாடி பாருன்னு சொல்லுவான் ஸோ அந்த டக்கு இதை பார்த்தோன்னே அந்த வந்துச்சு ஓகேவா ஸோ ஒரு மதுரைக்கு வரும்போது மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்ட் தான் பார்த்தோம் அதுதான் வந்து லாங்காக போகிறதுக்கு பஸ் பஸ் ஸ்டாப்னு நினைக்கிறேன் அதாவது மதுரையிலேருந்து ரொம்ப ரொம்ப தூரம் போறோம் அப்படின்னா மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போய்க்கலாம் அந்த ஆம்னி பஸ் அங்கே தான் நிற்கு நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கு சரியா ஒரு வந்தப்போ அங்கே தான் பஸ் ஏறினேன் சரி ஓகேப்பா இதுக்கு எங்க இருக்கு அப்படின்னா இப்போ அது வந்து சந்தையாம் என்ன என்னத்தினா சந்தை ஓகே அந்த தாவணி போட்ட தீபாவளி சண்டை கோழி பாட்டு கூட பார்த்தா சண்டை கோழி அப்ப சந்தை கோழி நாபு வச்சுங்க ஏன்னா தாவணி போட்ட தீபாவளி வந்தது ஏன் வீட்டுக்கு அதெல்லாம் வருதுப்பா அப்ப அப்படின்னும் போது அந்த சண்டை கோழி படம் இப்ப சண்டைக்கோழில நம்ம சந்தை கோழின்னு மாத்திக்கணும் எக்ஸாம் ஏஜ் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் சண்டை கோயில் மாற்றிக்கலாம் ஓகே இதுக்காக லிங்கசாமி நம்ம கூட சண்டை போட மாட்டார் கவலைப்படாதீங்க அடுத்து நாற்பதா கொஸ்டின் சீவக சிந்தாமணிக்கு முன்னோட்டமாக திருத்தக்க தேவர் பாடிய நூல் எது யாது இப்போ நம்ம ட்ரையல் பார்ப்போம்ல ஓகேவா இப்போ நம்ம கிரீட் ஆடணும் மொத்தம் ஒரு ட்ரையல்னு போடுவாங்க எதுக்குன்னா எப்படி நம்ம ஆடணும்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு அதுமாதிரி ட்ரையலாக என்ன பண்ணிக்கிற சீவகசாமி ஒரு மிகப்பெரிய நூல் எழுதி போகிறோம் ஒரு ட்ரையலுக்கு ஒரு சின்னதாக நூல் எழுதி பார்ப்போம் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு சரியா திருத்தக்க தேவர் திருத்தம் எதுவும் வரவு ஒரு நூல் எழுதி இருக்காரு என்ன அப்படின்னா நரிவிருத்தம் சரியா நரிதான் திருன் முழிக்கும் திருத்தக்க தேவர் ஓகேவா சரி ஓகேம்மா இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாற்பது கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம் நாற்பது ஒரு கொஸ்டின் இல்லை ஓகேவா ஸோ நாற்பது தான் எடுக்க முடிஞ்சது ஓகே இன்னைக்கு நம்ம இந்த லைவ் லைவ் டெஸ்ட்ல வந்து நாற்பது கொஸ்டின் ஏழு முடிச்சிருக்கோம் ஓகேவா ஸோ நம்ம ரெண்டு விஷயம் தான் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் தொடர்ந்து படிங்க படிச்சத இன்னொரு வாட்டி தொடர்ந்து படிங்க ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா லைவ் டெஸ்ட் முடிஞ்சது அப்புறம் திருப்பணும் அந்த செவன்த் இயர்ல ஒரு கிளான்ஸ் சும்மா ஒரு ஆஃபன ஹவர் படிச்சா கூட போதும் ஆஃப் அன் அவர் வந்து எடுத்து சும்மா கிளான்ஸ் என்னென்னா அவர் கொடுத்துருக்காரு இந்த ஆனால் ஏதோ டிஸ்ட் டிஸ்ட் சொன்னார் இதெல்லாம் இருக்கா இல்லையா ஓகேவா அப்ப அவர் சொன்ன கொஸ்டினா கரெக்டா வருதா இல்லையா அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாலு அஞ்சு கொஸ்டின் அதுக்குன்னு ஆன்சர் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க ஆன்சரை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க இதில் ஒரு சில கொஸ்டினா கூட பாத்தீங்க அப்படின்னா நீங்க பார்க்காம இருந்திருப்பீங்க இந்த கொஸ்டின் நம்ம இந்த இயல படிக்கும்போது பார்க்கவே இல்லையே இந்தால எங்கே திடுத்து வச்சோம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் அப்போ என்ன பண்ணா டக்குன்னு அந்த கொஸ்டனை குறிச்சிக்கிட்டு புக்கில் எங்கேயும் தேடணும் தேடி ஆமாம் இங்கே இருக்குது எப்படி நம்ம கவனிக்க மாட்டோம் சரி அடுத்த வாட்டி இன்னும் நல்லா கவனிக்கணும் ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேவா ஸோ பிஃபோர் லைவ் டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஆஃப்டர் லைவ் டெஸ்ட்டுக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நீ ஏழை படித்தாலே அந்த ஏல் இயல்பாகவே உங்களோட வந்துடும் சரியா நான் நான் வச்சேன் ஓகேண்ணா சரி ஓகே இந்த லைவ் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் எடுத்த மார்க் என்னத்தை கே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ